வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாட்டில் 892 கொரோனா தொற்றாளர்கள் இன்று மாலை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,02,271 ஆக அதிகரித்துள்ளது. இன்று மாலை மேலும் 892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவிந்தர் சில்வா அறிவித்துள்ளார். இதொடர்பான அறிக்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 266 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,577 ஆக அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 7,050 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 644 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 793 பேரில் 226 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 82 பேர், குருநாகல் மாவட்டத்தில் 71 பேர், மாத்தளை மாவட்டத்தில் 61 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 52 பேர், கண்டி மாவட்டத்தில் 47 பேர், மொன்றகலை மாவட்டத்தில் 45 பேர், காலி மாவட்டத்தில் 44 பேர், பதுளை மாவட்டத்தில் 30 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 28 பேர், பவுனியா மாவட்டத்தில் 22 பேர், அம்பாறை மாவட்டத்தில் 14 பேர், அனுராதபுரம் மாவட்டத்தில் 11 பேர், புலனறுவை மாவட்டத்தில் 10 பேர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 9 பேர், மாத்தறை மாவட்டத்தில் 8 பேர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கேகாலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தலா 6 பேர், நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பேர், மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என்ற அடிப்படையில் நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 10 பேர் அடங்கலாக நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் நிலையை அடுத்து நாட்டின் சில பகுதிகள் இன்று இரவு 8 முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவிந்தர் சில்வா அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கம்பஹாவில் ஹொடதினியாய பொல்கேன கிரீலுகேந்திர கல்கக்கல் ஆகிய கிராம சிவர்கள் பிரிவுகள் இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளன. மினிவாங்கோட அஸ்வென்னவாத்த கிழக்கு கிராம சிவர் பிரிவு இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் மீககதென்ன போலீஸ் பிரிவு, மிருஷ்வத்த பலவத்த கிழக்கு கிராம சிவர் பிரிவு ஆகியன இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை போலீஸ் பிரிவு, பூம்புகார் ஆகியன இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளன. தம்புளை பொருளாதார மத்திய நிலையம் இன்றிரவு 8 முதல் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவிந்தர் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்து 2015 ஆண்டுக்கு முன்னர் ஷஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய வேண்டுமாயின் 2015 ஆண்டுக்கு முன்னர் தற்கொலை தாக்குதல்கள் பிரதான சூத்திரதாரியான ஷஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தோலிக்க மத தலைவர்களுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான உண்மையை கண்டறிய வேண்டுமாயின் 2015 முன்னர் ஷஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும். குறித்த விடயங்கள் எதுவும் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. நான் மீண்டும் கூறுகின்றேன், நான் ஆணைக்குழுவை குறை கூறவில்லை. ஏனெனில் ஆணைக்குழு என்பது வழக்காளர் போன்றதாகும். ஏனெனில் சமர்ப்பிக்கப்படும் விடயங்களுக்கு அமைவாகவே அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஷஹ்ரானுக்கு நிதி வழங்கியது யார், எதற்காக சம்பளம் கொடுத்தனர், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பிலான
தேவையான எந்த விடயங்களும் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இதற்கான பதில் கிடைக்க பெருமாயின் எம்மால் பிரதான சூத்திரதாரியை கைது செய்யக்கூடியதாக இருக்கும். அத்துடன் 2015 பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் என்ன செய்தது என்ற கேள்வியும் உள்ளது. உண்மையில் அப்போது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பில் குறைபாடு உள்ளது. அதன் பிரதானியாக முன்னாள் ஜனாதிபதி இருந்தார். இந்த நிலையில் அப்பொழுது இருந்த பிரதமருடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி அவரை பாதுகாப்பு கவுன்சிலிற்கு அழைக்கவில்லை. எமக்கு பிரதமரின் ஊடாக தகவல்கள் கிடைக்கப்பெறும். இந்த நிலையில் பிரதமர் பாதுகாப்பு சபைக்கு அழைக்கப்படவில்லையா என எமக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களும் குறைவாகவே இருக்கும். இருப்பினும் எமது புலனாய்வு துறையினருக்கு குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றன என்பதை ஏற்றுக் கொள்கின்றேன். அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகள் காரணமாக கொரோனா தொற்று அலை மீண்டும் உருவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசியல் தேவைகளுக்காக நாட்டை அழிவுக்கு உட்படுத்துவதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். முழுமைக்கு ஏனடோனே கொரோனா பலவினி ரயில்ல லங்காவத்துல எத்திக்கிறது வர்த்தமான எங்க ஆண்டு பேரவின்னு இவகையமா தேவனி ரயில்ல நிர்வாணிக்கிறே மே ஆண்டு எங்க துங்கனி ரயில் நிர்வாண விழா திபி. நாட்டில் முதலாவது கொரோனா அலையை ஏற்படுத்திய அரசாங்கமாகும். இதிலிருந்து அரசினால் தப்பிக்க முடியாது. அதே போல இரண்டாவது அலை ஏற்பட முழுமையான காரணம் அரசாங்கமாகும். இதற்கு இடையில் தற்போது மூன்றாவது அலையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமே காரணமாகும். நிச்சயமாக இந்த செயற்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டங்களை வரைய செய்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமாறு சில சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டனர். அந்த செயல்முறையை கையாண்டிருந்தால் இன்று ஒரு தீவிர நிலைக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. மக்கள் அனைவரும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், தற்போதைய அரசாங்கம் அரசியல் செயற்பாட்டுக்காக நாட்டை அழிவுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதலாவது அலையை கட்டுப்படுத்தி விட்டோம் என தமக்கு தமை கூறிக்கொண்டு பரிசுகளையும் பெற்றுக் கொடுத்தது. மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரண்டிக்ஸ் நிறுவனம் மூலம் இரண்டாவது அலை ஏற்பட்டது. அதில் புதிய வகை வைரசும் நாட்டில் பரவுவதாக கண்டறியப்பட்டது. இந்த புதிய வகை வைரஸ் யாரால் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு பரவியது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. காரணம், அரசின் சில தவறான நடவடிக்கைகளினாலேயே நாட்டில் புதிய வைரஸ் பரவியது அரசாங்கம் நன்றாக தெரிந்து வைத்திருந்தது. இந்த நிலையில் நாட்டில் இருக்கும் முதியவர்களுக்கும் பல்வேறு நோய்க்குள்ளாகி இருப்பவர்களுக்குமே தொற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மூன்றாவது அலையின் காரணமாக இளைய தலைமுறைகள் பாதிப்புக்குள்ளாகிக் கொண்டிருக்கின்றனர். இதுவே இந்த வைரசின் தீவிர மாற்றமும் ஆபத்தான நிலைமையுமாகும். இந்த தொற்று நிச்சயமாக வெளிநாட்டவர்களின் மூலமாகவே நாட்டிற்குள் வந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இவை அனைத்தும் இந்த தோல்வியுற்ற அரசாங்கத்தின் செயற்பாடுகளினாலேயே என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். மக்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதனால் மாத்திரம் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். ஏற்கனவே வழங்கிய தடுப்பூசிகளின் மூலம் என்ன நேர்ந்தது, இவற்றுக்கான பிரதிபலன்கள் என்ன, நாம் பெரும்பாலானவர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என கிண்ணம் ஒன்றை பெற்றுக் கொள்ள முயற்சித்த அரசாங்கம் தடுப்பூசி வழங்குவதில் தோல்வியடைந்துள்ளது. மே என்னக்கரணேன் பேலுனா என்ன பிராயோகிக நெத்துனா என்னக்கரணே அசார்த்தக வாயத்துல ராட்டே ஜனதாவ தவத் மே மர உகுலக்க மே வசங்கத்தே மேதன தேத்தராது பாத்கல. தந்தை செல்வா இருந்த தூய்மையான ஆசனத்தின் தூய்மையை இன்றைய தலைவர்கள் கெடுக்கின்றனர் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி என் ஆனந்த சங்கரி குற்றம் சாட்டியுள்ளார். தந்தை செல்வாவை வைத்து இன்று அரசியல் செய்கின்றனர் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி என் ஆனந்த சங்கரி குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சியில் தந்தை செல்வாவின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் தந்தை செல்வா இருந்த தூய்மையான ஆசனத்தின் தூய்மையை கெடுக்கின்றனர் எனவும் வி என் ஆனந்த சங்கரி குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற மறைந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் சிரேஷ்ட ஸ்தாபக தலைவர்களில் ஒருவரான தந்தை செல்வாவின் நினைவுத்தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தந்தை செல்வா இருந்த இடத்துல இன்றைக்கு பதவிக்காக போராடுகின்ற சிலருக்கு கிட்ட அவருடைய கால் தூதுக்குள்ளவர்கள் போராடுவார்கள். இன்றைக்கு எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி யார் மாற போடுறது, யார் அந்த பதவியெடுக்கிறது பதவியெடுக்கிறது. தந்தை செல்வா என்ற லட்சத்தோடு இன்னும் தளம்பாமல் இத்தனை வருஷம் 48 ஆண்டுகள் தந்தை செல்வாவுடைய பாதையிலே போய்கொண்டிருக்கின்றது தமிழ் விடுதலை கூட்டணி தான். அந்த தமிழ் விடுதலை கூட்டணி என்னுடைய முயற்சியால் தான், என்னுடைய அர்ப்பணிப்பினால்தான் இன்றைக்கும் அந்த கட்சி நின்றிருக்கின்றது, அல்லது எண்டோ போயிருக்கு. தந்தை செல்வா இறந்து 28 வருடத்துக்கு பிறகு தான் தமிழிசை கட்சி துவங்கினேன். இதுக்கு நிறைய தெரியல. தந்தை செல்வா இறந்து 28 வருடத்துக்கு பிறகு தமிழிசை கட்சி துவங்கினேன். அது ஒரு விதத்தை வாங்க தந்தை செல்வாக்காக நல்லா அனுபவிக்கிறேன். ஆனால் தந்தை செல்வானுடைய லட்சத்துக்காக இவர்கள் யாரும் போராடுறதா என்ன தெரியவில்லை. அவற்றை பேரை வச்சு பிழைக்கிறார் தான் இன்றைக்கு இல்லாமல் இருந்தோம்.
மன்னார் மாதோட்டம் மணற்குளம் புகிரத கடவையை பாதுகாப்பான முறையில் அமைத்து பாதுகாப்பு ஊழியர் ஒருவரை நியமிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் நானாட்டான் உயிலங்குளம் பிரதான வீதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படும் மாதோட்டம் மணற்குளம் புகிரத கடவையை பாதுகாப்பான முறையில் அமைத்து புகிரத கடவைக்கான பாதுகாப்பு ஊழியர் ஒருவரை நியமிக்குமாறு மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக குறித்த பாதுகாப்பற்ற புகிரத கடவையில் புகிரத்தில் மோதும் நிலையில் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அப்போது பொதுமக்களுடன் இணைந்து குறித்த கோரிக்கையை முன்வைத்தனர். உயிலங்குளம் நானாட்டான் வீதி புனரமைப்பு செய்யப்படுகின்றது. உயிலங்குளம் வழியாக அரிப்பு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ்ஸும் மேலதிகமான சேவைகளை இதில் இந்த பாதை ஊடாக ஏற்படுத்தியிருக்கிறது. கிராமத்தின் நடு மத்தியில் உள்ள கடவை மாதோட்டம் ஸ்டேஷன், அதாவது அதில் புகையிரத கடவை இல்லாதபடியால் நான் அதில் அடிபட்டு என்ற உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. 24 மணித்தியாலம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ட்ரெயின் ஓடத் தொடங்கின காலத்திலிருந்து இந்த ஸ்டேஷனுக்கு புகையிரத கடவை காவலாளி யாருமே இல்லாத நிலையில் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. மாதோட்டம் புகையிரத நிலையத்திற்கு கட்டாயமாக ஒரு புகையிரத கடவையும் ஒரு காவலாளியும் போட்டு எமது மக்களை பாதுகாக்குமாறு மாவட்ட செயலாளர்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றனர். பவுனியா மாவட்டத்தில் தொற்று நீக்கும் செயற்பாடு பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பவுனியா நகரின் மத்திய பகுதியில் இன்று தொற்று நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் வவுனியாவில் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியா நகரசபை மற்றும் சுகாதார பிரிவினர் ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் மற்றும் வங்கிகளின் தனியக்க இயந்திரங்கள் வியாபார நிலையங்கள் நகரின் முக்கிய பகுதிகளில் இன்று தொற்று நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நகரசபை தீயணைப்பு வாகனங்களால் பொது இடங்கள் நீர்ப்பாய்ச்சி தூய்மையாக்கப்பட்டு மருந்து விசிரப்பட்டது. எத்தகைய சவால்கள் வந்தாலும் தமிழ் மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்ற இயக்குநர் ஜிஹான் பெரேரா தெரிவித்துள்ளார். சமாதான சூழலுக்கு பல பல விதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது எனவும் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று இயக்குநர் ஜிஹான் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற தந்தை செல்வாவின் 44வது நினைவு நாள் நிகழ்வில் முன்னேற்றத்தின் வழிகளில் இணக்கம் காண்தல் எனும் தலைப்பில் ஆற்றிய நினைவு பேரவையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த நாட்களிலேயே இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஷ்டி முறையிலான ஆட்சி முறைதான் சரியானது என குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் சுவிட்சர்லாந்து மாதிரியான சமஷ்டி முறையிலான ஒரு முறைதான் இலங்கைக்கு பொருத்தமானது என குறிப்பிட்டுள்ளார்கள். சிங்கள மக்களை பொறுத்தவரை 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களுக்கென்று ஒரு சரித்திரம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். புத்தபெருமான் தங்களுக்கென்று இந்த தீவை கொடுத்திருக்கிறார்கள் என அவர்கள் நம்புகிறார்கள். பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான பொறுப்பு சிங்களவர்கள் கையிலே இந்த தீவிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்திலே இந்த தீவிலே அவர்கள் மிக பெரும்பான்மையான எண்ணிக்கையாக இருந்திருந்தாலும் கூட அவர்கள் மனநிலையானது ஒரு சிறுபான்மை மக்களைப் போன்றதாகவே இருக்கின்றது. சிறுபான்மை மனநிலை உடைய சிங்களவர் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. பிராந்தியத்தை எடுத்து பார்த்தால் அதில் அவர்கள் மிக சொற்ப சிறிதளவு எண்ணிக்கையை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். தமிழர்களை பார்க்கும்போது தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு பிரதேசம் என்கின்ற மனநிலையோடு வாழ்கிற மக்கள். வேறு பிரதேசங்களில் வாழுகின்ற மற்றவர்களை விட வித்தியாசமாக கலாச்சாரம் மொழி பின்னணி எல்லாவற்றிலுமே வேறாக இருக்கின்ற ஒரு புதிதான தேசம் என்ற மனநிலையோடு தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே இந்த 2 இனங்களுக்கு இடையில் இந்த தீவில் எப்படியாக நிர்வாகத்தை செய்வது என்ற கேள்வி எழுகின்றது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஒரு அதிகார பகிர்வு முறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அது முழுமை பெறாது இருந்தாலும் அது இன்னமும் சீர் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதிகார பகிர்வுக்கான ஒரு அடிப்படையை அது கொடுத்திருந்தது. அதனை சீர் செய்து சரி செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும். அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளல் நல்லதாக இருக்கும். தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கமானது இந்த அதிகார பரவலாக்கல் முறைகளை முற்றாக அகற்றிவிட வேண்டும் என அதற்கான ஆணையை மக்கள் தமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்ற சிந்தனையோடு ஆட்சிப்பிடம் இருக்கின்றது. இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு அதிகார பகிர்வுக்கு எதிரானதாக இருக்கின்றது. அப்படியான சிந்தனையினே இருக்கின்ற வேளையில் தான் யுத்தம் முடிவடைந்த பிறகு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு வருகிறந்த போது அப்போதிருந்த ஜனாதிபதியுடன் ஏற்படுத்திக் கொண்ட கூட்டு அறிக்கையின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவையினுடைய சில தலையீடுகள் இருந்து கொண்டிருந்தன. இந்த தடவை இப்படியான வித்தியாசமான சிந்தனையோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தோற்றுப்போனது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இன்னும் 18 மாத காலத்திற்கு இலங்கை மீதான கடும் பார்வை கண்காணிப்பு இருக்கும், மேற்பார்வை ஒன்றும் இருக்கும்.
நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை இலங்கை நிலைமை குறித்து அறிக்கை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சிறார் நாயகம் இலங்கைக்கு வருகை தந்த போது இலங்கை ஜனாதிபதியுடன் செய்த கூட்டறிக்கை முக்கியமான அம்சமாக இருந்தது. பொறுப்புக்குரல் என்பது நிலைமாறுக்கால நீதி என்கின்ற ஒரு தத்துவம் இப்பொழுது காணப்படுகின்றது. அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அல்லது ஒரு ஆயுத மோதலுக்கு பிறகு வருகின்ற காலத்தில் இந்த நிலை நிலைமாறுக்கால நீதி அமல்படுத்தப்படும். அதில் பிரதானமான தூண்கள் உள்ளன. உண்மை, நீதி, இழப்புகள் கொடுக்கப்படுதல், முன்னரை போல பல இழப்புகளை ஏற்படாமைக்கான உத்தரவாதம். இந்த நான்கையும் எடுத்துக்கொண்டாலும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் ஆகட்டும் அல்லது மனிதுரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முன்னிய தீர்மானங்கள் ஆகட்டும், அவை பொறுப்புக்குரல் என்கின்ற இரண்டாவது தூணைத்தான் கூடுதலாக வலியுறுத்தியிருக்கின்றன. உண்மை, உண்மையை கண்டறிதல் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். சமாதானத்திற்கான சவால் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நான் முன்னொரு காலத்தில் மன்னர் ஆயரின் இல்லத்தில் வைத்து நான் அதனை படித்திருந்தேன். அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் சேர்ந்து எழுதிய அந்த புத்தகத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யா எவ்வாறு தீய சக்தியாக உலகத்தில் இருக்கின்றதோ, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பாரிய முறுகல் நிலை இருந்த பின்னணியிலேயே ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுமா என்ற பீதி உலகம் முழுவதும் பீடித்திருந்த நிலையில் அந்த சமாதானத்துக்கான சவால்கள் என்ற நூலில் எழுதினார்கள். அதில் அவர்கள் சொன்ன பல விடயங்கள் என்னுடைய மனதை தொட்டிருக்கின்றன. அதை அவர்கள் எழுதி 5 வருட காலத்துக்குள்ளேயே உலகத்திலே தீய சக்தியாக வர்ணிக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவில் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே எமது நாட்டிலும் தமிழர்களாகிய நாம் எமது நம்பிக்கை இழக்கக்கூடாது. சமாதானத்திற்கான பல பல விதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்கக்கூடாது. தொடர்ச்சியாக அதற்கான எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் போய்விடக்கூடாது. தொடர்ச்சியாக எங்களுடைய முனைப்பான முயற்சி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். A country has little economic resources, then it becomes more difficult to solve problem because there is greater conflict and tension. முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு 5ஆம் கண்டம் பகுதியில் இன்று RPG குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தண்ணிமுறிப்பு 5ஆம் கண்டம் பகுதியில் வயல் நிலங்களை அண்மித்த பகுதியில் உள்ள வனப்பிரதேசத்தில் RPG குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அரசு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 10 RPG குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இன்று விசேட அதிரடி படையினரை அழைத்து சென்று குறித்த பகுதியிலிருந்து குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் RPG குண்டுகள் தகர்த்தளிக்கப்பட உள்ளது. பௌர்ணமி தின அமாதம் சிசிலச நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று பங்கேற்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் நடாத்தப்படும் அமாதம் சிசிலச தர்ம உபதேச தொடரின் 209வது தர்ம உபதேசம் கொழும்பில் உள்ள அலரி மாளிகையில் நடைபெற்றது. முதலில் பிரதமர் மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்டோர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தர்ம உபதேசம் நிகழ்த்துவதற்காக வருகை தந்த கல்லணி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பாலி மற்றும் பௌத்த கல்வி முதுகலை நிறுவன பணிப்பாளர் மெதவாச்சிய தம்மை ஜோதி தேரரை பிரதமர் மற்றும் பாரியார் திருமதி ஸ்ரீராந்தி ராஜபக்ச ஆகியோர் வரவேற்றனர். பௌத்த மதத்தினூடாக கிடைக்கும் மன அமைதியை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற செய்யும் உன்னத நோக்கத்தில் நடாத்தப்படும் அமாதம் சிசிலச உபதேச தொடரின் 209வது தர்ம உபதேசத்தின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த ஆட்சி குறித்த தர்ம விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த முறையில் தர்ம உபதேசங்களை நடாத்தும் கலையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இம்முறையில் தர்ம உபதேசம் நடாத்தும் பணியை தொட்டகைமனு மன்னர் செய்திருப்பதை நாம் அறிவோம் எனவும், அந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இவ்வாறு தர்ம உபதேச தொடரை முன்னெடுப்பது சிறந்த விடயமாகும் எனவும் சிரேஷ்ட பேராசிரியர் மெதவாச்சி தம்மஜோதி தேரர் தெரிவித்தார். சுகார வழிகாட்டல்களை பின்பற்றி நடைபெற்ற அமாதம் சிசிலச உபதேச தொடரில் பிரதமர் மற்றும் பிரதமரின் பாரியார் உள்ளிட்ட நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டனர். அத்துடன் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தனவும் பங்கேற்றார். மட்டக்களப்பு கொக்குவில் பிரதேசத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்குவில் பொது சுகாதார பகுதியில் எழுந்தமானமாக முன்னெடுக்கப்பட்ட துரித ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்தியாதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக பொறுப்பதிகாரி வி கே ஹெட்டியாராஜி தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் தலைமையில் கொக்குவில் பொதுச்சந்தை பகுதியில் 100 நபர்களுக்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்கள், முகக்கவசங்களை சரியான முறையில் அணியாதவர்களுக்கும் எழுந்தமானமாக துரித ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி பகுதியில் விசர கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி மத்திய விளையாட்டு மைதானத்தில் கண்ணுக்கு முதலிடம் அளிக்கும் சேவை திட்டம் நேற்று இடம்பெற்றது.
நேற்று காலை 8:30 லயன்ஸ் மாவட்டம் 306B1 ஆளுநர் மாவட்ட சபையின் பிரதி செயலாளர் எம் கதிர்காமநாதன் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். பூநகரி பிரதேசத்தின் நலிவுற்ற மக்களுக்கு தகுதி வாய்ந்த கண் பரிசோதகர்களால் கண் பரிசோதிக்கப்பட்டு வாசிப்பதற்குரிய மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது. மானிப்பாய் வட்டம் மன்னார் கிளிநொச்சி மல்லாவி லயன்ஸ் கழகங்கள் ஒன்றிணைந்து கொச்சிக்கடை லயன்ஸ் கழகத்தின் அனுசரணையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கண் பரிசோதனை முகாமில் மக்கள் தற்போதைய கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுகார விதிகளை பின்பற்றி பங்கேற்றனர். கிளிநொச்சியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண் கொரோனா தடுப்பு சிகிச்சை நிலையத்தில் உயிரிழந்துள்ளார். தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருந்த பெண் உயிரிழந்த பின்னரே பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒமான் நாட்டில் இருந்து நாடு திரும்பிய 47 பெண் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சியில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு சிகிச்சை நிலையத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சரலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா நினைவு பூங்காவில் தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு நினைவு தினம் மட்டப்படுத்தப்பட்ட அளவில் சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு நடாத்தப்பட்டது. இதன்போது தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழிசக் கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பொன் செல்வராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசானக்கின் கோவிந்தன் கருணாகரம், மட்டக்களப்பு மாநில சபையின் முதல்வர் தினா சரவணபவன், தமிழிசக் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகான் பிரதீப் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படும் மேலும் சிலரை அரசாங்கம் எதிர்காலத்தில் கைது செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகான் பிரதீப் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். குற்றப்பிணைவு பிரிவு மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகியவற்றின் பரிந்துரைக்கு அமையவே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பகுதியின் கைது செய்யப்பட்டுள்ளார். மாறாக எதேச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. எதிர்காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளனர். பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான கத்தோலிக்க மக்களுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் நியாயத்தை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது. அதனை நிறைவேற்ற படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே ரிசார்ட் பகுதியில் கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் அல்ல. அவர் தாக்குதலுடன் தொடர்புபடவில்லை ஆயின் எதிர்காலத்தில் அவருக்கு பிணை வழங்கப்படும். சம்பந்தப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான சுற்றி வளைப்புகளில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ஐதரோகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளில் போதைப்பொருளுடன் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ஐதரோகன் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மொரவிவு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 40 கிராம் ஹெரோயினுடன் 38 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மொரட்டமுல்ல பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 30 கிராம் ஹெரோயினுடன் 56 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடி படையினரால் மீடியா கூட போலீஸ் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட 3 சுற்றி வளைப்புகளில் 12 கிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 1 கிலோகிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும், ஜாயிலு பிரதேசத்தில் 2 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும், கல்கிசை பிரதேசத்தில் 900 கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஏ தினேதி போலீஸ் மாத்திரா விநாசக் காரியாசே விசின் மொரவா பிரதேசத்தில் சிதுக்கரலாத மெஹிமுகதி ஹெரோயின் வார்கே மத்குடு கிராம் 40 சமக சக்கரவை கத்தரங்கொடுகின திபிரோ. சீன பாதுகாப்பு அமைச்சர் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். 2 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய் வெங் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார்.
இருதரப்பு ராஜேந்திர நிரலை கமிவாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பாதுகாப்பு துறைசார் முக்கியஸ்தர்களை சீன பாதுகாப்பு அமைச்சர் சந்திக்க உள்ளார். இதுவரும் 29 வரை நாட்டில் தங்கியிருக்கும் சீன பாதுகாப்பு அமைச்சர் ஹமாந்தோட்டை துறைமுகம் மற்றும் துறைமுகர் நகர் உட்பட முக்கிய சீன திட்டங்களையும் பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, நிதியுதவி மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பு போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. கிராமிய ரீதியில் தோட்ட செய்யை ஊக்குவிக்கும் முகமாக பாரம்பரிய நஞ்சற்ற விதைகள் மன்னார் தோட்ட செய்யாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் கிராமிய ரீதியில் தோட்ட செய்கையை ஊக்குவிக்கும் வகையிலும் நஞ்சற்ற விதைகள் ஊடாக இயற்கை முறையிலான விவசாய செய்கைகளை மேற்கொள்ளும் முகமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் குழுவினர் மற்றும் தோட்ட செய்கை முயற்சியாளர்களுக்கான விதைகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் குழு தலைவர் ஜாட்சன் பிஹிராடோ தலைமையில் இன்று காலை 10 மணி அளவில் மடு பிரதேசாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பரசன்குளம் கிராம சவர் பிரிவில் தோட்ட செய்கை முயற்சியாளர்களுக்கான விதைகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிராம ரீதியில் பெண்கள் குழுவாக சுயதொழில் முயற்சி மற்றும் தோட்ட செய்கையில் ஈடுபட்டு வரும் 50 குடும்பங்களுக்கு இவ்வாறு விதைகள் வழங்கி வைக்கப்பட்டன. பாரம்பரியமாக மரபணு மாற்றப்படாத இயற்கை முறையான வெண்டி, பயிற்றை, பாகல், தக்காளி, புடோல், மிளகாய், கீரை உட்பட 10 வகையான விதைகள் அடங்கிய பொதிகள் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.